உங்களுக்கு தெரியும் அண்மையில பிரபல நடிகரும் இசையமைப்பாளரும் விஜய் ஆண்டனியினுடைய மகள் மீரா அதிகாலை 3 மணியளவில் தனது அறையில் மின் விசிறியில் தூக்கிலிட்டபடி சடலமாக மீட்கப்பட்டு உயிரிழந்தார். அந்த சோக செய்தி உலகெங்கும் தீவிரமாக பரவியிருந்தது. ஆழ்ந்த அஞ்சலிகளையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவளுடைய தந்தை மீராவினுடைய தந்தை விஜய் ஆண்டனி ஒரு உருக்கமாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் இல்லையா மக்களுக்காக. அது நேற்றைய தினம் ட்ரெண்டிங்காக சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவப்பட்ட செய்தியாக காணப்பட்டது. அவர் என்ன சொல்லியிருக்கார், என்னுடைய மகள் மீரா அன்பானவள் மற்றும் தைரியமானவள் என குறிப்பிட்டிருக்கார். அத்தோடு அவள் தற்போது இந்த உலகை விட சிறந்த ஜாதி மத பணம் பொறாமை வலி வறுமை வன்மம் இல்லாத இடத்துக்கு சென்று விட்டாள். என்னிடம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறாள். அவளுடன் நானும் இறந்து விட்டேன். நான் இப்போது அவளுக்காக நேரம் செலவிட ஆரம்பித்து விட்டேன். அவள் பேரில் நான் செய்யப்போகும் நல்ல காரியங்கள் அனைத்தையும் அவளே தொடங்கி வைப்பாள் என உருக்கமாக அந்த அறிக்கையில் விஜய் ஆண்டனி குறிப்பிட்டிருந்ததை நேற்றைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மனதையெல்லாம் உருக்கிற ஒரு அந்த வசனங்கள் வார்த்தைகளாக இருந்தது இல்லையா வரிகளாக. சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்ப்பு தினமாக அறிவித்திருக்கிறது. இன்றைய நாளைய தினத்தையும் விளங்குதா. இதன்படி இன்று முற்பகல் 11:30 முதல் மதியம் 1 மணி வரை நாட்டில் உள்ள 70 வைத்தியசாலைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்திருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வைத்தியர்கள் தாதியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுகாதார சேவை நிலவும் ஆளணி பற்றாக்குறை அதே மாதிரி மருந்து தட்டுப்பாடு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து சுகாதார தொழிற்சங்கங்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்பட்டது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தது. புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்று 70 அரசு வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசேட தேவையுடையவர்களுக்கு புதிய அடையாள அட்டை அப்படின்ற அறிவிப்பு வெளியாகிறது. அரசு பொறிமுறையில் இடம்பெறுகின்ற முறைகேடுகளை தவிர்க்க தடுக்க அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையான மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் 10 மாவட்டங்களில் புதிய அடையாள அட்டை வழங்குகின்ற முன்னோடி வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதோடு விசேட தேவையுடையவர்களுக்கான வசதியை செய்து கொடுப்பதோடு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இது அப்படின்றத தெரிந்து கொண்டு இந்த வேலையில முற்றுமுழுதாக இறங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அதிகமான இந்த விசேட தேவையுடையவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி செய்தியை நாங்களும் பகிர்ந்தோம். இப்ப அவங்களுக்கு அடையாள அட்டை வழங்க புதிய அடையாள அட்டை ரைட் சூப்பர்.